ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1-2. வழக்கமா நான் வாசிக்கிற வேத பகுதிகள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துல வழக்கம் போல எங்களோடு இடைபடும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த ஜீவ வாக்கியங்களுக்காக நாங்கள் எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்க மனதை புதுப்பிக்கிறவர், உம்முடைய வார்த்தை அனுப்பி மண்ணோடு ஒட்டி இருக்கிற எங்களுடைய ஆத்துமாக்களை விடுவிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், கண்ணில சிக்கி இருக்கிற எங்களுடைய ஆத்துமாக்களை வசனத்தை கொண்டு விடுவிக்கிற தேவன். இந்த காலை நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கிரியை எங்க மத்தியில நடப்பிக்கும்படியாக, எங்க மத்தியில நீங்க பிரசன்னமாகி இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. யாக்கோபின் தேவனுடைய சப்தம் இந்த இடத்துல துணிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். நாம் அடிக்கடி வாசித்து தியானிக்கிற ஒரு வேத பகுதி, வேதத்துல புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு மிகவும் அடிப்படையாக ஆதாரமா இருக்கிற மிக முக்கியமான ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அடுத்த வசனம் கூட நாம சேர்ந்து வாசிச்சிருக்கணும், வாசிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் உங்கள் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள் சொல்லுங்க, எண்ணங்கள், எண்ணங்கள், திங்கிங். என்ன சொல்ல போனா, தாட்ஸ் ஆஃப் அ மேன், ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் அவனை உருவாக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என் மைண்ட் எப்படி இருக்குங்கிறத வச்சு நான் எப்படி இருக்க போறேங்கிறத சொல்லிடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிற காரியத்துல எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, அவனுடைய மனதின் எண்ணங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், ஒரு ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்ப ஒரு மனுஷனை யாரோ ஒருவனை அவர் உருவாக்கும் முன்பாக அவனுக்கு எதை அருளி செய்கிறார், அந்த மனிதன் அப்படி உருவாவதற்கு மிகவும் முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிற தாட்ஸ், அருமையான எண்ணங்களை அவனுக்குள்ள சிருஷ்டிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த எண்ணங்கள் மனுஷீகமானவைகள் அல்ல, இது முற்றிலும் தெய்வீகமானது. தெய்வீகமானது அப்படின்னு எப்படி சொல்றோம்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். ஏற்கனவே நாம தியானிச்சிருக்கிறோம், ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், டிசைர்ஸ் ஆஃப் அ மேன். ஒரு மனிதனுடைய மனதில் எழும்புகிற விருப்பங்கள் வேறு, the will of God, தேவனுடைய திருவுள சித்தம் என்பது வேறு. வேறு
சித்தம் வேற விருப்பம் வேற டிசைர்ஸ் வேற வில் வேற ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம மனசுல ஒரு நாளைக்கு எத்தனையோ எண்ணங்கள் வரும் போகும் அந்த எண்ணங்களுக்கு சாரி அப்படிப்பட்ட விருப்பங்களுக்கு என்னுடைய மனதை புதிதாக்குகிற பவர் இல்ல ஒரு மனிதனுடைய மனதை புதுப்பிக்கக்கூடிய பவர் எதுக்குண்டுனா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தத்துக்கு தான் ஒரு மனிதனுடைய மனதை புதுப்பிக்கிற பவர் உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா த மைண்ட் ரெனியூவல் மனதில் உண்டாகிற புத்துணர்ச்சி இந்த மாதிரி தேவனுடைய திருவுள்ள சித்தம் எப்பொழுதெல்லாம் என் மனதுல ஒரு வெளிப்பாட கடந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கண்ணில சிக்கி இருக்கிற என்னுடைய ஆத்மா விடுவிக்கப்படுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை விதமான அழுத்தங்கள் இருக்கிற என்னுடைய மனசு அந்த அழுத்தங்களை மீறி துள்ளுது எழுச்சி அடையுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய பாரம் எவ்வளவு பெரிய நெருக்கம் என்னை சுற்றி இருந்தாலும் அதன் மத்தியிலும் கொஞ்சம் கூட ஒடுக்கம் இல்லாம கலக்கம் இல்லாம மனமுறிவு இல்லாம உடைஞ்சு போகாம அதன் மத்தியிலையும் வைராக்கியமா தேவனுக்காக உற்சாகமா ஊக்கமா நிற்குது ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனது ஒரு விதத்துல எவ்வளவு பலவீனமானதோ அதே விதத்துல அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆமென் சொன்னேன் ஆமென் சுய விருப்பங்கள் ஒரு மனதுல எவ்வளவுக்கு அதிக அதிகமா எழும்புதோ அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் அந்த மனசு வீக்காயிரும் ஆனா எந்த மனது தேவனுடைய சித்தத்தை நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அதிகமா அறிஞ்சு அறிஞ்சு மறுபடியும் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதோ அந்த மனசு மகா ஸ்ட்ராங்கான மனசு ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோ தேவன் எந்த மனதை தம்முடைய சித்தத்தை கொண்டு புதுப்பிக்கிறாரோ அதே மனதை தான் பிசாசு ஒரு மனிதனுடைய சுய விருப்பங்களை கொண்டு பாழாக்குறான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பக்கம் தேவன் மனதை புதுப்பித்தால் இன்னொரு பக்கம் சத்துரு மனதை பாழாக்குறான் ரெண்டு பேரும் ஒரே இடத்தை தான் பிடிக்கிறதுக்கு போட்டி ஓடுறாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்ப மனிதனுடைய மனதில் உண்டாகிற எண்ணங்களுக்கு அல்ல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தத்திற்கே ஒரு மனிதனை புதுப்பிக்கிற ஒரு மனிதனை புத்துணர்வுடைய செய்கிற ஒரு மனிதனை எழுச்சியடைய செய்கிற ஆற்றல் உண்டு ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இந்த இன்ட்ரோடக்ஷனை நல்லா புரிஞ்சுக்கங்க கற்பனை வேற தரிசனம் வேற இமேஜினேஷன் சொல்லுவோம் தமிழ் ஆங்கிலத்தில் என்னது இமேஜினேஷன் நம்ம எல்லாருக்குமே எதை வேணாலும் நினைக்கிறதுக்கு என்ன உண்டு உரிமை உண்டு உரிமை உண்டு you have the right to imagine anything எதை வேணாலும் நீங்க என்ன செய்யலாம்னா இமேஜின் பண்ணிக்கலாம் எதை குறிச்சு வேணாலும் உங்க மனசுல நீங்க கற்பனை என்ன செய்யலாம் வளர்த்து கொள்ளலாம் நீங்களாகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த கற்பனை என்பது மனக்கோட்டை சொல்லுங்க மனக்கோட்டை 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 என்ன இப்ப புரியுதா டே மனக்கோட்டை கட்டாதரா அப்படின்னு சொல்றோமா அடிக்கடி நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை கற்பனைங்கிறது நம்முடைய மனசுல நமக்கு நாமளே கட்டி எழுப்பிக் கொள்ளுகிற ஒரு மனக்கோட்டை என்ன சொல்ல போனா மண் கோட்டை அது என்ன கோட்டை மண் கோட்டை மனக்கோட்டை சுய விருப்பத்தின் அடிப்படையில ஒரு மனிதன் தனக்கு தானே கட்டி எழுப்புகிற மனக்கோட்டைகள் எல்லாமே என்ன கோட்டை மண் கோட்டை எப்ப வேணாலும் இடிஞ்சுடும் அதுக்கு ஒரு பேஸே இல்ல இல்ல என்னன்னா ரொம்ப கற்பனை உலகத்துல வாழ்ற மனுஷனை பார்த்து நாம அடிக்கடி சொல்ற வார்த்தை டே ரொம்ப கோட்டை வட்டாதரா ரொம்ப மனக்கோட்டை என்ன செய்யாதரா கட்டாத ஏன் சொல்றோம் ஏன் எச்சரிக்கிறோம்னா ஏதோ ஒரு டயத்துல அது இடிஞ்சு விழ போகுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன் அது இடியுது
ஏதோ ஒன்ன கட்டினா சிலது நிலைச்சு நிக்குது, ஆனா சில காரியங்களை எவ்வளவுதான் கட்டினாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல புலபல புலபன்னு இடிஞ்சு விழுந்துருது. ஏன் அப்படி இடிஞ்சு விழுதுன்னா அது என்ன கோட்டை? மண் கோட்டை. அந்த மண் கோட்டைக்கு எது ஆதாரம்? மை ஓன் செல்ஃப் டிசையர்ஸ், என்னுடைய சுய விருப்பத்தின்படி அமைந்த எண்ணங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கற்பனை என்பது, கற்பனை என்பது மனிதனுடைய மனதில் தோன்றும் சுய விருப்பங்களின் விளைவு. ஏதோ ஒரு ஒரு சுய விருப்பத்தை விதைச்சதுனாலதான் இன்னைக்கு கற்பனை இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நானா என்னுடைய சுய விருப்பத்தின்படி பல காரியங்களை நான் யோசிச்சு வச்சேன்னா இதுக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்ல. ஆனா இது தெரியாம அநேகர் கற்பனை உலகத்திலேயே என்ன செய்யறாங்கன்னா வாழ்றாங்க. தனியா உட்காந்து கற்பனை பண்றது, இது போல கனவு காண்றது, மனசுல என்னென்ன விருப்பம் தோணுதோ அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறது மனுஷனுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவனுக்குள்ள எழுவது இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனுஷிகமானது. திடீர்னு பாருங்க, நமக்கு ஏதாவது என்ன செஞ்சிருமோ, நடந்துருமோ, இப்படிலாம் ஏதாவது சம்பவிச்சா நாம என்ன செய்யறது, நாம என்ன செய்யறது, நாம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற நெகட்டிவான எண்ணங்கள். சில சமயங்கள ரொம்ப பாசிட்டிவா, இல்ல நான் நினைக்கிற மாதிரிதான் என்ன செய்யும், நடக்கும் நடக்கும் அப்படின்னு பிடிவாதமா இருந்துட்டு கடைசியில் அது நடக்காத பொழுது மனசுல மிகப்பெரிய விரக்தி, மிகப்பெரிய சோர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாலிப நாட்கள் லவ் அஃபேர்ல யாரு விழுந்தாலும் சரி, 19 வயசுல வந்த காதலா இருந்தாலும் சரி, 15 வயசுல வந்த காதலா இருந்தாலும் சரி, அவன் மனசுல அழிக்க முடியாத ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் தான் நமக்கு யார வரப்போறாரு, கணவரா, இவர் தான் எனக்கு யார வரப்போறாரு, மனைவியா வரப்போறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவன் மைண்ட்ல இருந்து அவனாலே அழிக்க முடியாது. ஏன்னா அந்த சுயம் அந்த அளவுக்கு மைண்ட்ல எதை உண்டாக்கிருச்சு, பெரிய பிக்சரை ஃபார்ம் பண்ணிருச்சு. அவனே நினைச்சா கூட அதை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியல. அந்த சுய விருப்பங்களின் அடிப்படையில வந்த எண்ணங்கள் அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். அது தனக்கு நடக்க போகுது அப்படிங்கறது அவன் மனசு ரொம்ப ஆழமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரியாலிட்டி, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் சந்திக்கிறப்ப அவ்வளவு, நீங்க எவ்வளவு மாயையான கற்பனைகளை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளலாம், ஆனா யதார்த்தம் என்று வருகிற பொழுது அந்த யதார்த்தத்துக்கு முன்பாக அந்த மாயை ஒண்ணுமே இல்லை. இல்ல நானே ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு அது நடக்குங்கிற கற்பனையில நானே வளர்ந்துகிட்டு அது நடக்காத போறதுல இனிமே சாகுறதுல எனக்கு என்ன இல்ல, வேற வழியே இல்ல. சாவுதான் இதுக்கு மறந்த அப்படின்னா, நீ சாக போனா இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த என்னத்தை ஆண்டவர் கொடுத்தாரா, இப்படி நடக்குமாங்களே, இப்படி நடக்குமாங்கனே அப்படின்னு அவரே ஏதாவது பிரத்யட்சமான வெளிப்பாட்டை தந்து என்ன பிளஸ் பண்ணாரா? நானா என்ன செஞ்சிட்டேன், நினைச்சுக்கிட்டேன். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி, உங்களை யாரு மிஞ்சி என்ன சொன்ன, அங்கதான பிரச்சனை. அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச ஆவியின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:21 நாம் அடிக்கடி வாசிக்கிற வேத வசனம், மனிதனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். எவ்வளவு வேணாலும் மனசுல எவ்வளவு எண்ணங்கள் வேணாலும் எழும்பட்டும், நான் ஒன்னும் சொல்லல, ஆனா கடைசியில ஒன்ன குறிச்சு என்னுடைய ஆலோசனை, பட் இட் இஸ் த லார்ட்ஸ் பர்பஸ் வில் ப்ரிவைல். அதான் என்ன செய்யும், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், அதுதான் கடைசியில நிலை நிற்கும். எத்தனையோ வரும் போகும், ஆனா எது நிலைச்சு நிக்க போறது, கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கற்பனை என்பது என்ன? மனிதனுடைய சுய விருப்பத்தின் விளைவுகள், விளைவுகள். ஆனா விஷன், தரிசனம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிபூரண சித்தத்தை
ஒரு மனிதன் வெளிப்பாடாக பெற்றிருப்பதனுடைய விளைவுதான் தரிசனம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க தேவனுடைய தேவனுடைய நன்மையும் நன்மையும் பிரியமும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை பரிபூரணமான சித்தத்தை வெளிப்பாடாக வெளிப்பாடாக பெற்றிருப்பதின் பெற்றிருப்பது விளைவுதான் விளைவுதான் தரிசனம் தரிசனம். ஹalleluya. ஹalleluya. எப்படி கற்பனையை மனதில் தெரிகிற காட்சியோ அதே போலதான் தரிசனம் மனதில் தெரிகிற ஒரு காட்சி. இந்த மாதிரிப்பட்ட தரிசனத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை வெளிப்பாடா பெற்றிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஹalleluya. ஹalleluya. அப்போ நல்ல கவனிங்க, விருப்பங்கள் கற்பனையை வளர வைக்குது, வெளிப்பாடு தரிசனத்தை சிருஷ்டிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கற்பனையிலையும் படம் தான் தெரியுது, தரிசனத்திலையும் படம் தான் தெரியுது. கற்பனையினால வர்ற படம் மண்கோட்டை, ஆனா தரிசனத்தினால வருகிற படம் அதுக்கு அசிவாரமே கர்த்தர் தான். ஆமென். அதுக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழுப்பினாலும் சரி, அதற்கு விரோதமா எவ்வளவு ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் சரி, எதுவுமே வாய்க்காது. ஹalleluya. ஹalleluya. அதனால எத்தனையோ சுய விருப்பங்கள் என் மனசுல வரலாம் ஆண்டவரே, ஆனாலும் என்ன குறிச்சு நீங்க எண்ணி இருக்கிறதுக்கு மிஞ்சி நான் என்னாத ஒரு அனுபவம் எனக்கு வேணாண்டவரே. ரிக் வாரன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் அ வாய்ஸ். சத்தத்துக்காக காத்திருக்கிறத நிறுத்திருங்க, அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அ வாய்ஸ். கர்த்தருடைய ஒரு வசனத்தை தேடுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல ரொம்ப நம்பக்கூடிய தெள்ளத்தெளிவான உறுதிப்பாடு, வெளியில இருந்து என் காதல விழுற சத்தம் இல்ல, இந்த வசனத்திலிருந்து தேவன் துணிக்க செய்கிற அவருடைய சித்தம், ஒரே ஒரு வெளிப்பாடு. வசனத்தை வாசிக்கிறப்ப தேவன் அதன் மூலமா என்னோட இடைபடுறாரா, அதன் மூலமா என் மனதை எழுச்சி அடையுதா, அதை வாசிக்கிறப்ப என் மனசு தொள்ளுதா அப்படின்னா அதான் தேவனுடைய சித்தம். The very rhema word of God. தேவன் என்ன பார்த்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துல என்ன நோக்கி பேசின அந்த வாக்கு இருக்கு பாருங்க, அந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தின் அடிப்படையில என் மனசுல உண்டான படம், எந்த மனுஷன் எனக்கு எதிராக எழும்பினாலும் சரி, அதை அழிக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. கற்பனையினால வரைஞ்ச படம் கடக்கிற மணல்ல அலையடிக்கிற கரையில நான் எழுதினதுக்கு சமம், ஒரு அலை அடிச்சா அடிச்சுரும், எல்லாம் அழிச்சிரும். ஆனா தேவன் அவருடைய வசனத்துக்குடைய மனசுல எழுதின ஒரு படம் அழியாது. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவர் தமது வல்லமையுள்ள வசனத்தின் வழியாகத்தான் நம்முடன் இடைபடுகிறார். ஹalleluya. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல என்ன செய்ய போறார், இந்த வாரத்துல என்ன செய்ய போறார், இந்த நாட்கள்ல என்ன செய்ய போறார் அப்படிங்கிற காரியத்தை அவர் என் காதுல வந்து ஒரு சத்தமா கொடுக்க மாட்டார். வசனத்தை வாசிக்கிறப்போ அதுல இருந்து அவருடைய சித்தம் என்ன செய்யும், வெளிப்படும், வெளிப்பாடா கடந்து வரும். ஹalleluya. ஹalleluya. அதனால பிசாசு என்ன பண்றான்னா, தேவ சித்தத்தை அறிகிற மனசுல சுய விருப்பங்கள் என்ன செய்ய விட்டுறான்னா வளர வச்சு, அளவுக்கு அதிகமான சுய விருப்பங்களை ஒரு மனிதனை வளர்த்து கொள்ள வச்சு அதன் மூலமா என் மனசு அடியோட பாழாக்குறதுல பிசாசு மகா தந்திரசாலி.
அனாவியானவர் தேவ சித்தத்தை அடிப்படையாக கொண்ட வெளிச்சங்களை நமக்கு தந்து நம்முடைய மனதை புதுப்பிக்கிறவர். அதான் ஃபாதர் பாடினாங்க, மனதை புதிதாக்கும் மன்னவரே மறுரூபம் ஆக்கும் ஐயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்ன குறித்து உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, ஏன் வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு சொல்லி என்ன குறிச்ச ஒரு திட்டம் உங்களுடைய மனசுல இருக்கு, அந்த திட்டத்துக்கு மிஞ்சி நான் என்ன இருக்க எனக்கு கிருபு செய்யுங்க. என்ன குறிச்ச உங்களுடைய விருப்பத்துக்கு மிச்சமா நான் எதையும் விரும்பாம இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க கிருபு செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் சுய விருப்பங்களின் அடிப்படையில எந்த ஒரு ஆசைகளையும் மனசுல வளர்க்க கூடாது அப்படின்னா பின்னாட்கள் அது நமக்கு ஒரு கடுமையான ஏமாற்றமா மாறிடும். யதார்த்தம் வர்றப்ப அது எப்படி மாறிடும், ஏமாற்றமா மாறிப்போம், தாங்கி கொள்ள முடியாத ஏமாற்றமா மாறிடும். அந்த நேரத்துல மனசு கலங்கறத விட்டுட்டு ஆண்டவரே இந்த ஏமாற்றத்துக்கு பின்னாடி என் சுய விருப்பம் இருக்கு, அதை நான் உணர்ந்துட்டேன், அதனால இப்பமே இதுல இருந்து நான் திரும்ப நான் மீண்டு எழும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சுய விருப்பத்துக்கு இந்த ஏமாற்றத்துக்கு என்ன இருக்கு, என்னுடைய சுய விருப்பம். உங்க சித்தமா இருந்தா இதுல நான் ஏமாற்றப்பட்டிருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல யோனத்தான் எடுத்துக்கங்களேன், யோனத்தான் நினைச்சிருந்தா மனசுல எதை வேணாலும் விரும்புறதுக்கு என்ன உண்டு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவர் தான் சவுல் ராஜாவுடைய மகன், அவர் தான் சவுல் ராஜாவுக்கு பிறகு முறையா யாரா வந்திருக்கணும், அரசரா பட்டத்து இளவரசரா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தவப்பனுக்கு பிறகு அரியாசனத்துல அமரப்போகிற யோனத்தான் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி மனசுல ஏகப்பட்ட கற்பனைகளை என்ன செஞ்சிருக்கணும், வளர்த்திருக்கணும், ஏகப்பட்ட ஆசைகளை மனக்கோட்டைகளை என்ன செஞ்சிருக்கணும், கட்டி இருக்கணும். ஆனா எதையுமே யோனத்தான் செய்யல செய்யல. அவன் ராஜாவாக முடியாதபடி தேவ சித்தம் தாவீது மூலமா குறுக்க வந்து என்ன செய்யுதுன்னா அதை நல்லா அறிஞ்சு யோனத்தான் பாருங்க தன்னுடைய சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு தாவிதிட்ட போய் என்ன பேசுறாரு பாருங்களேன். 1 சாமுவேல் 23 அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரம் 15 முதல் 18 முடிய தன் பிராணனை வாங்க தேடும்படி சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, தேவனுக்குள் அவன் கையை, அவன் நான் இருக்கிறேன் நீ கலங்காத அப்படின்னு என்ன செய்யல சொல்லல சொல்லல, கர்த்தருக்குள்ள யார திடப்படுத்துறாரு, தாவீதை திடப்படுத்தி நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டார், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பேன், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். திரும்பவும் சொல்லுங்க, அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். யோனத்தானுக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சதுனால அந்த சித்தத்தை குறித்து யார்கிட்ட போய் பேசுறாரு, தாவீதிட்ட போய் பேசுறாரு. சரி, யோனத்தானுக்கு சித்தம் தெரிஞ்சிருந்தா சவுலுக்கு சித்தம் தெரியாதா? வசனம் என்ன சொல்லுது, சவுலுக்கும் அதான் தேவ சித்தங்கிறது நல்லாவே அறிந்து இருக்கிறார். ஆனா தேவ சித்தங்கிறது அறிஞ்சிருந்தும் அதை செய்ய முடியாதபடி எது குறுக்க நிக்குதுன்னா அவருடைய சுய விருப்பம் விருப்பங்கள். சவுல் எப்பவும் கொதிச்சு போய் தான் இருப்பாரு. சவுல் மனசு எப்பவுமே கொந்தளிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யும் இருக்கும். யோனத்தான் மனசுல தாவீத பாக்குறப்ப எந்த கொந்தளிப்போ கொதிப்போ என்ன செய்யாது வராது. யோனத்தான் தாவீதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அமர்ந்த தெளிந்த அமைதியான ஒரு நீரோடைய போல இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் தேவ சித்தம் என்னங்கிறத தெள்ள தெளிவா என்னன்னா வெளிப்பாடாக அறிஞ்சிருந்தார்கள். ஆனா சவுல் மனது ஏன் கொதிக்குதுன்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தும் சுய விருப்பம் குறுக்க நிக்குது. உடு தாவீத ராஜா வாகனங்கிறது தேவ சித்தம் தான், ஆனா நான் இருக்கண்டா, எனக்கு பிறகு யார் தான் இருக்கணும், மகனே நீ தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்குள்ள வலுவா இருந்துச்சு, சவுலுக்குள்ள இருந்துச்சு. பல சமயங்கள்ல தேவனுடைய சித்தத்தை குறிச்ச வெளிப்பாடு நமக்கு இல்லாததுனால இல்ல, அது இருந்தும்
என் சுய விருப்பம் எனக்குள்ள எழுந்து நிக்கிறதுனால தான் மனசு கொதிக்குது. மனசு ஏன் கொதிக்குது? சுய விருப்பம் ரொம்ப அளவுக்கு அதிகமா உள்ளது. ஆண்டவர் குறிச்சு என்ன சித்தம்னு தெரியல பிரதர், அதனால கொதிக்கல. தெரிஞ்சிருக்கு என்னங்கிறது நல்லாவே தெரியும், இருந்தும் கொதிக்குது. தேவ சித்தம் என்னங்கறத அறிஞ்சு மனசு கொதிக்குதுன்னா உள்ள என்ன வந்து ஆடுதாங்க? சுய விருப்பம். ஹல்லேலூயா. இது போல சுய விருப்பத்தை விடு. ஆனா இதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை, இதுதான் தேவனுடைய யோசனை, இதுதான் தேவனுடைய திருவுள்ள சித்தம், இதுதான் அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறப்ப தெல்ல தெளிவா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என் மனசு அப்படி சமாதானம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்பிளா ஒரே வார்த்தையில் முடிக்கணும். தேவசித்தம் இல்ல சொல்லுங்க. தேவசித்தம் இல்ல. தேவசித்தம் இல்ல. காமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தேவசித்தம் இல்ல. இது தேவசித்தம் இல்ல. அதனால மனசு என்ன ஆயிருச்சு? அமைதி ஆயிருச்சு. யோனத்தான் மனசு அமைதியா இருந்துச்சு. இது தேவசித்தம் இல்ல. சமயத்துல ஒரு முக்கியமான காரியத்துல நாங்க டீல் பண்ணி முடிச்சோம். டீல் பண்ணி முடிச்ச உடனே அநேக தேவ மனுஷர்கள் சேர்ந்திருந்து இதுதான் தேவ சித்தம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை நாங்க சரி செஞ்சப்போ, சரி செஞ்சு முடிச்ச உடனே அந்த நபருடைய உறவினர்கிட்ட ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அலைபேசி வருது. அவர் போன் பண்றார், இப்படிப்பட்ட முடிவை எடுத்த இப்படிப்பட்ட தீர்ப்பை எடுத்த நீங்க வாழ்க. ஆமா, நீர் வாழ்க. இந்த ரத்த பலி உன்னை சும்மா விடாது. அடுத்த வார்த்தை என்னது? ரத்த பலி உன்னை சும்மா விடாது. அவர் ஏன் கொதிக்கிறார் அப்படின்னா, தான் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன செய்யறார்னா என்றார் அப்படிங்கிறப்ப கடுமையான ஏமாற்றம் ஆயிருது. அந்த எண்ணத்துக்கு மற்ற மனுஷன் ஒத்து வராதப்ப அது தேவ சித்தம் இல்ல, நாம தான் தவறா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இல்லாதனால மனசு கொதிச்சு சபிக்குது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு இருந்தா, இதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிற தெளிவு இருந்தா ஒரு மனுஷன் இப்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆக கடவது சலாம் போட்டு அமைதியாகும். பல நேரங்களில் இதான் தேவ சித்தம் அப்படிங்கறத உணர்ந்து என் மனசு ஏன் அமைதி அடையாம தத்தளிக்குது, கொதிக்குது, கொந்தளிக்குது அப்படின்னா, என் சுய விருப்பத்தின்படி ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துட்டேன், அது நடக்கலன்றப்ப என் மனசுல இருக்கிற வேகத்தை என்னால என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. ஆதியாகமம் 31 அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்களேன். 23-24 வரைக்கும் வாசிப்போம். யாக்கோபு வந்து தம் மாமனார் வீட்டில் எல்லா கல்யாணம்லாம் முடிச்சு குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டு தேவனுடைய வழிகாட்டுதல் அப்படி திரும்ப ஊருக்கு புறப்படுறார். அப்படி வர்றப்ப மாமன் விட மாட்டேன்னு விரட்டுறான். விரட்டி வர்றப்ப மாமன் வந்து மருமகனை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தின நாள் நடக்கிறத பாருங்க. 23 அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு, ஆதியாகமம் 31:23 ஓகே. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீழயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஓகே. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். ஏய் லாபான், நீ மருமகன் இந்த மாதிரி துரத்துறது உன் விருப்பம், இது என்னுடைய சித்தமே இல்ல. இல்ல, அதனால என் சித்தம் என்னன்னா அவன்கிட்ட நன்மையை தவிர தீமை எதையும் நினைச்சு கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்றார். இந்த வெளிப்பாடு வந்த உடனே கொந்தளிச்சிருந்த லாபான் அப்படியே அடங்கி அமைதியாகி மருமகன் எப்படி பேசுறாரு பாருங்க. 29 வசனம், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப எது யாக்கோபனுடைய லாபானுடைய கொதிப்பையும் கொந்தளிப்பையும் அடக்குச்சு அப்படின்னா, கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வந்த ஒரே ஒரு வெளிப்பாடு. வெளிப்பாடு கொதிப்பு அடங்கணும்னா நமக்கு என்ன வேணும்? இப்ப வெளிப்பாடு வேணும். ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு சுடு தண்ணி, இதுல போய் கூட 4 விறகு அள்ளி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் கொதிக்கும்.
சுய விருப்பத்தினால தான் கொதிக்குது. இன்னும் ஏகப்பட்ட சுய விருப்பத்தை நாலு வரை அள்ளிப்பட்டு அது என்ன செய்யும்? தேவ சித்தங்கிற தண்ணி என்ன செய்யணும்? எதுல தொளிக்கணும்? அந்த எரிகிற விறகு கட்டையில தேவ சித்தங்கிற தண்ணி அள்ளி தொளிச்சம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கொதிப்பு என்ன செஞ்சிடும்? அடங்கிடும். அடங்கிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுலுடைய மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா, தேவ சித்தம் என்னன்னு தெரியாத மனுஷன் இல்ல, தெரிஞ்ச மனுஷன். அப்ப பிரச்சனை என்னன்னா, தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருந்தும் உள்ள இருக்கிற ஒரு சுய விருப்பம் உள்ள இருந்து என்ன செய்ய எதிர்க்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மனசுல பல கற்பனையை வளர்த்துட்டார். யார குறிச்ச கற்பனை? தன்னை குறிச்சு, தன் மகனை குறிச்சு. தன்னையும் தன் மகனையும் யோனத்தானையும் குறிச்சு நிறைய கற்பனை யாருக்கு உண்டு? சவுலுக்கு உண்டு. ஆனா அது தேவனுடைய தரிசனம் வந்து தாவீது குறிச்சு தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. 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 அல்லாஹ் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எழுப்பப்பட்ட, தேவனால் எழுப்பப்பட்ட தாவீதை ஏற்றுக்கொள்ள யாரால முடியல? சவுலால முடியல. தாவீது தானா எழும்பினவன் அல்ல, தேவனால் எழுப்பப்பட்ட பாத்திரம். இது யோனத்தானுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. 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 நீங்க பலருடைய வாழ்க்கை தோல்வியில் இருக்கிறது காரணம், தேவ சித்தத்தை அவங்க அறிய முடியாம இருக்கிறது காரணம் இல்ல, தேவ சித்தத்தை அறிஞ்சிருந்தும் அதுக்கு கீழ்ப்படிய மறுத்து தன்னுடைய சுய விருப்பத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது காரணம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுய விருப்பங்கள், சுய விருப்பங்கள் தேவனுடைய, தேவனுடைய திருவுள்ள சித்தத்திற்கு, திருவுள்ள சித்தத்திற்கு எதிரானவைகள், எதிரானவை. எந்த மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுறானோ அவன் எதை எடுத்து நிக்கிறான்? தேவனுடைய சித்தத்தை எடுத்து நிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இந்த சூழ்நிலையில நான் ஜெயிக்கணும்னா ஒரே வழி சரண்டர் ஆகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உலகத்துல சரண்டர் ஆகிறது எதுக்கு அடையாளம்? தோல்விக்கு அடையாளம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சரண்டர் ஆகிறது ஜெயிக்கிறதுக்கு அடையாளம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கணும்னா, நீங்க ஜெயிக்கணும்னா சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் ஆயிருங்க. யாற்ற போய் தேவ சித்தத்திட்ட, ஆண்டவர்கிட்ட. கோளாறு அங்கதான் இருக்கு. சரண்டர் ஆகிறது மனுஷனுக்கு பிடிக்கல. ஈகோ, நான் யார் தெரியுமா, என்ன மாதிரி ஒரு ஆல்பம் என்ன செய்ய முடியுமா? சரண்டராகிறது தோல்வி ஒப்புக்கொள்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சுய விருப்பத்தை பற்றி கொண்டு, சுய விருப்பத்தை பற்றி கொண்டு தேவனை எதிர்த்து நின்று, தேவனை எதிர்த்து நின்று தோல்வி அடைவதை விட, தோல்வி அடைவதை விட தேவ சித்தம் என்ன என்பதை அறிய, தேவ சித்தம் என்ன என்பதை அறிய அவரிடம், அவரிடம் சரணடைந்து, சரணடைந்து வெற்றிக்கு மேல் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைவது, வெற்றி அடைவது மகா மகா ஞானமுள்ள, ஞானமுள்ள செயல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல எதிரிட்ட சரண்டர் அடைவான், சரண் அடைவான் உலகத்துல எதிரிட்ட. ஆனா தேவனுடைய ராஜ்யம் வர்றப்ப ஆண்டவர் சொன்னார், உன் சிநேகிதராகிய, உனக்கு நண்பனாக இருக்கிற என்னிடத்துல என்ன செய்கிறார்? சரண்டர் ஆக அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இது வித்தியாசமான சரண்டர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சவுல் அவர் தமஸ்குக்கு போற வழியில தேவன் மத்தியான வெளிச்சத்துல என்ன செய்கிறார்னா, பேரொழில சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிறப்ப ஆண்டவருக்கு அவருக்கு நடந்த சம்பாஷணை பாருங்க. 9வது அதிகாரத்துல 5:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:5-6. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்படின்னா தேவ சித்தத்துக்கு எதிராக நின்று உதைக்கிறது உனக்கு கஷ்டம், அது உனக்கு தான் வலிக்கும் அப்படிங்கிறாரு. சொல்றப்ப பவுலஸ், சவுல் என்ன சொல்ற? அவன் நடுங்கி திகைத்து, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஹல்லேலூயா.
விருப்பத்தை பூரா தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு உடனே சரண்டர் ஆயிட்டார். எப்படி சரண்டர் ஆகுறாரு? ஆண்டவரே உங்க சித்தம் என்னங்கறத எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவ சித்தம் வெளிச்சமா வருதுன்னா அவன் ஆண்டவர்ட்ட சரண்டர் ஆகிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன மனுஷன் அதிகமா கடவுளிடத்துல அதிக அதிகமா சரண்டர் ஆகிறானோ அவனுக்கு என்ன வரும்? பரத்துல இருந்து வெளிச்சமும் வரும், அதோடு கூட ஜெயமும் வரும். ஆமென். வெளிப்பாடு உண்டு, அதோடு கூட வெற்றியும் உண்டு. ஹல்லேலூயா. யாருக்கு? தேவ சரண்டர் ஆகிற மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, நம்முடைய சக்திக்கும் நம்முடைய யுக்திக்கும் எட்டாத, இன்னும் சொல்ல போனா நம்முடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய வெற்றிகளை வென்று குவிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல சரண்டர் ஆகிறது. ஆமென். சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் சரண்டர் ஆகிறது. இன்னும் பியூட்டிஃபுல்லா இதே இது வந்து நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாம சாயாம இருக்கணும், அதான் சுய விருப்பத்துல சாய சொல்றாங்கல்ல. நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது வேற. ஆனா இப்ப நடக்கிறது எப்படி இருக்கு? வேற, வேறயா இருக்கு. சோ நீங்க நினைச்சது ஒண்ணும் இப்ப நீங்க உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருந்தா ஒருவேளை அதுக்கு இடையில இந்த வித்தியாசத்தை உண்டாக்குனது காரணம் கர்த்தருடைய சித்தமா இருக்கலாம். ஆமென். திரும்பவும் சொல்றேன், நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன், ஆனா அப்படி எனக்கு எதுவும் என்ன செய்யல, நடக்கல. குறுக்க இது நிக்குது தேவ சித்தம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு பலமான இடைபெடுதல் உண்டாகுது அப்படின்னா, இதை எதிர்த்து போராடாம நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டோம்னா, நான் நினைச்சு பார்க்காத பல புதிய வாசல்களை கர்த்தர் இந்த பாயிண்ட்ல நான் திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வகையில சொல்ல போனா இதுக்கு பேர் தான் பிரேக் த்ரூ. ஆமென். எனக்குள்ள கடந்து வந்த ஒரே ஒரு சித்தம் வெளிப்பாடு. ஐ சரண்டர் அப்படிங்கிற ஒரு பாடல் ஆங்கிலத்தில் ரொம்ப பிரபலமானது. அந்த பாடலை எழுதிய அந்த பாடல் ஆசிரியர் தன்னை குறித்த ஒரு சாட்சியை சொல்லியிருந்தது நான் ஒரு புக்கில் நான் வாசித்தேன். பல வருஷமாக அவர் ஒரு ஓவிய கலையை கற்றுக்கொண்டு வந்தார். ஆர்ட்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக, நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப வாஞ்சியோடு அந்த அந்த திறனை வந்து கற்றுக்கொண்டு வந்தார். அவர் தீர்மானித்தாராம், இந்த ஓவிய கலைக்காக நம்முடைய வாழ்க்கை முழுசையுமே அர்ப்பணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த தீர்மானம் மனசுல இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அடி ஆழத்துல எங்கோ ஒரு மூலையில தொலைதூரத்துல கடவுளுக்காக பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சத்தம் உள்ள தொடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஆனாலும் இவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே வருங்காலத்துல ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய ஒரு ஓவிய கலைஞரா நான் என்ன செய்யணும்னா வரணும். இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த நாட்கள்ல உள்ளுக்குள்ள ஆவியானவர் சுவிசேஷம் செய்வதற்கான ஒரு ஏவுதலையும் அவருக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். சுவிசேஷ பணிக்கான ஏவுதலை
ஆனா அந்த எண்ணம் அவருக்குள்ள வந்த பொழுதெல்லாம் இவரோட சுய விருப்பம் நான் ஒரு ஆர்டிஸ்டானுங்கிற சுய விருப்பம் அந்த தேவ சித்தத்தை எதிர்த்து நின்று அந்த சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படியவே இல்லையா. அது போல அந்த ஓவிய கலைஞனா நான் வரணும் அப்படிங்கிற அந்த ஏக்கமும் தாகமும் நாளுக்கு நாள் கொழுந்து விட்டு என்ன செஞ்சுன்னா இருந்துச்சா. அவருடைய அழைப்புக்கு ஏற்ற தெரிந்து கொள்ளுதல் அவரிடத்துல இல்ல. அழைப்பு சுவிசேஷகன், ஆனா தெரிந்து கொள்ளுதல் ஒரு ஓவிய கலைஞன். ஓவிய கலைஞன் என்பது அவருடைய சுய விருப்பம், ஆனா தேவ சித்தம் என்பது நீ ஒரு சுவிசேஷகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியில இந்த தேவ சித்தத்துக்கும் சுய விருப்பத்துக்கும் எதிரான யுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகி வாழ்க்கையில ஒரு ஒரு காலகட்டம் வந்த ஒரு சூழல்ல அவர் சொன்னார் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் என் வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிற ஜீவியம் எனக்கு கொடுத்திருக்கிற தாலந்து இது எல்லாவற்றையும் உமக்கு நான் அர்ப்பணிச்சிடறேன். இந்த சுவிசேஷ பணி செய்யணுங்கிற இந்த எண்ணத்தை எதிர்த்து என்னால் என்ன செய்ய முடியல, போராட முடியல. அது நாளுக்கு நாள் எனக்கு என்ன செய்கிறதுனா வலுவடையுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார் இதுக்கு பிறகு நடந்த காரியங்கள் அவரால் நம்பவே முடியலையா. அவர் ஒப்பு கொடுத்தபடி அவர் தேவனுடைய கர்த்தருக்காக ஒரு பணி செய்கிற ஒரு சுவிசேஷகன் ஆயிட்டாராம். அந்த சூழ்நிலையில அந்த அர்ப்பணத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு அவருக்குள்ள நிகழ்ந்த ஒரு புதிய காரியம், அவருடைய இருதயத்தின் அடியாளத்துல அவர் இதுவரைக்கும் தன்னை ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தார், தான் ஒரு ஓவிய கலைஞன் நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு ராகமோ இசையமைக்கிற காரியத்திலேயோ எந்த விதமான பாண்டித்யமோ எந்த விதமான பரிச்சயமோ பழக்கமோ இல்ல. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவருடைய மனசுல ஆண்டவர் வச்சிருந்த பாடல்களை அந்த ராகங்களை இவர் டியூன் பண்ணலையா, தேவனே டியூன் பண்ணாரா. இருதயத்தின் அடியாளத்துல எனக்கே தெரியாம மறைந்திருந்த அந்த ஸ்வரங்களை தேவன் வருடினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வருடறப்ப இதுக்கு முன்னாடி இது ஒரு முறை கூட நான் பாடிறாத ஒரு புதிய ராகம் எனக்குள்ள வந்து ஊற்று போல பொங்குச்சு. அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி அவருக்குள்ள அவர் உணர்ந்த எல்லா போராட்டங்களையும் மனசுல வச்சு அவருடைய முதல் ராகத்துக்கான வரிய இப்படி எழுதினாராம், ஐ சரண்டர் ஆல், ஆல் என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கு நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், என்னுடைய எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன், இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆல் டு ஹிம் ஐ ஃப்ரீலி கிவ், அவரிடத்துல என்னிடத்தில் உள்ள சகல தாலந்துகளை திறமைகளை இலவசமா நான் யார்ட்டே கொடுத்துறேன், அவர்ட்டே கொடுத்துறேன். ஐ வில் எவர் லவ் அண்ட் ட்ரஸ்ட் ஹிம், இது முதற்கொண்டு எப்பொழுதும் இனிமே நான் அவரை தான் நேசிப்பேன், அவரை மட்டும்தான் நம்புவேன். ஓவிய கலைஞனுக்குள்ள இருந்த ஒரு இசை கலைஞனை எது வெளியே கொண்டு வந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்துக்கு சரண்டரான. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க சரண்டர் ஆகிறப்ப உங்களுக்கே தெரியாத பல ஊற்றுகளை ஆண்டவர் திறக்க வல்லவ. சொல்லுங்க, தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து முழுவதுமாக அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து நாம் சரணடையும் பொழுது நாம் புதிய காரியங்கள் புதிய நம் வாழ்வில் நம்ம ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றன. New things will gush out from you. Amen. பல புதிய காரியம் உள்ள இருந்து பொங்கணும்னா அதுக்கு ஒரே வழி, என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கு நான் என்ன செய்கிறேன், ஒப்புக்கொடுக்க சரண்டர் ஆகிறேன். தீமையோட எதிர்த்து நின்று ஒண்ணுமில்லாம போறதை விட நன்மை இடத்துல சரண்டர் ஆகி அநேகத்துக்கு சுதந்திரவாளி ஆகிறது பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேல் அனுப்புறார், என்னத்து கொடுத்து அனுப்பினாரு, ஆதியாகம 21:14 இருந்து வாசிங்க. ஆதியாகம 21:14,
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆதாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரங்களில் அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் 13:2 வாசிக்கிறோம்ல, பொன்னு வெள்ளி உடைய பெரிய சீமானா இருந்தார். மகனுக்கு பொன்னு வெள்ளி உடைய சீமா கொடுத்து அனுப்புறது ஒரு துருத்தி தண்ணி மட்டும்தான். என்னெல்லாம் கொடுத்துருக்கணும், ஏகப்பட்ட ஆசைகளை கொடுத்துருக்கணும், ஆனா வெறுமன ஒரே ஒரு துருத்தி தண்ணீர். அப்போ நம்ம ஏற்கனவே தியானிச்ச செய்தி, கொடுத்து அனுப்பல ஒப்பு கொடுத்து அனுப்பினார். ஆமென். வசனம் என்ன சொல்லுது? ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவளும் பிள்ளையும் அவங்களும் சரண்டர் ஆயிட்டாங்க. இதான் தேவ சித்தம்னு சொன்னவன ஆபிரகாம் அந்த சித்தத்துக்கு எதிர்த்து என்ன செய்யல, நிக்கல. ஆபிரகாமுடைய மனைவி சாரால் மூலமா இந்த பிள்ளையையும் இந்த அடிமை பெண்ணையும் புறம்பே தள்ளோ, என் மகன் ஈசா கூட இவங்க சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. இல்ல, சொன்ன உடனே பாருங்க, ஆபிரகாம் அந்த தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிக்கல. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன் மனைவி சாரால் சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்ட்டு ஆண்டவர் டீல் பண்ணிட்டார். இதான் என்னுடைய தேவ சித்தம் சொல்லிட்டார். இப்ப இந்த சித்தன் வந்தவன, ஐயோ புள்ள பாசம், ஐயோ என் மகன் என்ன செய்வா அப்படின்னு ஆபிரகாம் துக்கமா தான் இருந்துச்சு. அவருக்கு துக்கமா இருந்தாலும் எதுக்கு கீழ்படிஞ்சாரு? சித்தத்துக்கு. தீர்க்க தரிசனமா அன்று சொல்ல, இப்போ உன் பிள்ளைக்கு இந்த செயலை செய்யறது உனக்கு துக்கமா இருந்தாலும் இது சித்தம் நினைச்சு கீழ்படி உன் பிள்ளைக்கு ஒரு ஊற்றனா தரப்பேன். நடக்கிறது பாருங்க, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டு, பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவம், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்த வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். இந்த துருத்தி தண்ணீர்ல பிழைச்சாலில் இஸ்மவேல், கர்த்தர் அவனுக்காக வனாந்தரத்தில் காண்பித்த துறவு தண்ணீர் பிழைச்சால். ஹல்லேலூயா. இது எப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சு? இந்த துறவை எப்ப கண்டுபிடிச்சா? சித்தத்துக்கு சரண்டரானப்ப. ஹல்லேலூயா. ஆமென். நாம கடவுளுக்காக செய்கிற எல்லா பணிக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பு தான் ஆதாரம். பணி செய்ய ஆர்வம் இருந்து அர்ப்பணம் இல்லைன்னா உருப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம செய்யற பணி சிறக்கணும்னு சொன்னா என்னுடைய அர்ப்பணிப்பு சிறப்பா இருக்கணும். ஆமென். அன்று சொல்றார், என்னுடைய வழிதான் என்னுடைய சித்தம் தான், நீ நடக்கிற பாதையா இருக்கும்னு சொன்னா அந்த பாதையின் குறுக்க வந்து உன்னை எதிர்க்க தடை இல்ல. சித்தத்தின்படி ஓடுற மனுஷனை இழுக்க நிறைய தடை வரும், ஆனா அந்த தடை உனக்கு தடை இல்லைன்ற ஆண்டவர். ஏன்னா நல்ல கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் அறிஞ்சு இதுதான் என்ன குறிச்ச அவருடைய நோக்கம், இதுக்காக தான் கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறாரு, இதை செய்யதான் தேவன் என்ன முன்குறிச்சிருக்கிறாரு, இதை செய்யதான் தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, இதை மனசுல வச்சுதான் தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தெல்ல தெளிவான ஒரு சித்தத்தை ஒரு மனிதன் அறிஞ்சு அவன் கடவுளிடத்துல மறுபடியும் சரணடைகிற பொழுது அவன் யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு தெய்வீக சக்தியா மாறிடுறான். ஆமென். எந்த மனிதன் தேவனிடத்துல சிநேகிதராகி இயேசுவினிடத்துல மறுபடியும் சரண்டர் ஆகிறானோ அவனை யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு தெய்வீக சக்தி அவன். சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமா நாம சரணடைகிறப்போ கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள ஊற்று போல பொங்க ஆரம்பிக்குது. ஆமென்.
சொல்லுங்க தீமையை எதிர்த்து நின்னா தீயது எதிர்த்து நின்னா தீமையை எதிர்த்து நின்றால் தீமையை எதிர்த்து நின்றால் நாம் தோற்று போவோம் நாம் தோற்று போவோம் நன்மையின் இடத்துல நன்மையின் இடத்துல சரணடையும் போதோ சரணடையும் போதோ நம்மை எதிர்த்து நிற்க நம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது ஆமென் நல்ல கவனிங்க நீங்க கடவுளிடத்துல சரணடைற அனுபவம் எவ்வளவு அதிகமா உங்களுக்குள்ள இருக்கோ அந்த அளவு எந்த மனுஷனையும் குறித்து பயப்படேண்ட பயம் உங்களுக்குள்ள இருக்காது ஆமென் போல்டா எங்கேயும் போவீங்க ஏன்னா நான் எதிரியோட மோத போல என் கர்த்தர்ட்ட சரணடைஞ்சு நான் வந்துகிட்டு இருக்கிறேன் ஆமென் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு உன்னோடு வலக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவன் உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தமணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு ஹல்லேலூயா இது புறம் பாருங்க தீமைய எதிர்த்து நிக்கிறது குறிச்சு பேசல நன்மையின் இடத்துல சரண்டர் ஆகு சரண்டர் ஆகு ஆமென் சொல்லு ஆமென் ஹalleluya ஹalleluya தீமை நம்மள பார்த்து கேக்க உனக்கெல்லாம் வெக்க இல்ல உனக்கெல்லாம் மான இல்ல உனக்கெல்லாம் சூடு இல்ல சூடு இல்ல சரண இல்ல திருப்பி ரெண்டு வார்த்தை என்ன செய் நீ பேசு திருப்பி ரெண்டு பூசை என்ன செய் நீ கொடுத்துரு கொடுக்க தான் சொல்லு ஆனா சித்தம் அறிஞ்ச மனுஷன் கர்த்தருடைய பாதத்துல சரணடைய பழகின ஒரு மனிதன் தீமையோட மோதி தன்னுடைய சக்தியை விரைவாக்க மாட்டான் எனக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் எனக்குள்ள டெபாசிட் ஆயிருக்கு இந்த தெய்வீக சக்திய ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான நபரோட மோதி அவனோடு கூட சரிக்கு சரியா பேசி அவனோடு கூட சரிக்கு சரியா நின்று ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்பட வேண்டிய இந்த சக்திய இந்த தெய்வீக ஆற்றலை நான் விரயமாக்க மாட்டான் ஆமென் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறேன் ஆண்டவரிடத்தில் சரணடைந்து நாளுக்கு நாள் பலப்படுவது பாக்கியம் சொல்லுங்க தாவீது வர வர பலப்பட்டதுக்கு என்ன காரணம் சவுலை எதிர்த்ததா அல்லது கர்த்தரிடத்துல சரணடைஞ்சதா கர்த்தரிடத்துல சரணடைந்தது அவருக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் அவர் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டார் ஆனா சவுல் வர வர பலவீனப்பட்டதுக்கு காரணம் நன்மையாகிய தாவீத என்ன செஞ்சார் எதிர்த்தார் நன்மையின் இடத்துல சரண்டரானா பல நாளுக்கு நாள் பெருகும் நன்மையை எதிர்த்து நின்னா பல நாளுக்கு நாள் குறைஞ்சிரும் சிலால ஏன் டெய்லி கீழே டவுன் ஆகுறான்னா அவன் எதை எதிர்த்துக்கிட்டு இருக்கான் நன்மையை எதிர்த்து நல்ல காரியத்தை எதிர்க்கிறது என் பலத்தை விரயமாக்கும் ஆமென் ஆனா நல்ல காரியின் இடத்துல சரண்டர் ஆவது என் பலத்தை பல மடங்க பெருக்கும் ஹல்லேலூயா 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 ஆமென் இப்ப நன்மையை ஒரு மனுஷன் ஏன் எதிர்க்கிறான்னா சுய விருப்பம் தாவீத ஏன் சவுல் எதிர்த்தார்னா என்ன காரணம் சுய விருப்பம் தாவீது நல்லவன்னு தெரியுது நன்மை செய்யறான்னு தெரியுது அவன் மூலமா நல்ல காரியம் நடக்குதுன்னு தெரியுது அவனோட கர்த்தர் இருக்கிறார்னு தெரியுது அவனை கொண்டு தேவன் கிரியை செய்யறான்னு தெரியுது இருந்தும் ஒரு நல்ல மனுஷனை தேவனை எழுப்பின ஒரு பாத்திரத்தை தேவனுடைய தரிசனத்தை ஒரு மனுஷன் எதுக்குறான்னா அது காரணம் அவன் மனசுல இருக்கிற சுய விருப்பம் அவன் இன்னும் தேவ சித்தத்துக்கு சரண்டர் ஆகல ஆனா எதை எழுத்து நிக்கிறான் தேவனுடைய சித்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை தேவன் சொன்னார் முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமாமலூயா தேவனிடத்துல சரண்டர் ஆகி அவருடைய வழியில நடக்கிற உங்களுக்கு எதிராக யாரு வந்து என்ன செஞ்சாலும் சரி நீங்க சொல்லணும் அவனை பார்த்து முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமாம எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது ஏன்னா நான் உன்னோட மோதி ஜெயிக்கல கர்த்தர் பாதத்துல விழுந்து ஜெயிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மோசே அவ்வளவு பெரிய ஆளா வந்தது காரணம்
அவர் யுத்தத்துல வல்லவர் ஆளு இல்ல 80 வயசுல என்ன செய்தார் ஆண்டவர் சரண்டர் ஆனார் சவுல் புதிய ஏற்பாடு சவுல் மிகப்பெரிய அப்போஸ்தலனா அந்த காரியம் எப்ப சவுலுக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சு அப்படினா கர்த்தரிடத்துல சரண்டர் ஆகி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டார் மீன் பிடிக்க வந்த ஜாஷ்வா இன்னைக்கு மனுஷனை பிடிக்கிறான் அப்படினா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் எனக்குள்ள இப்படி ஒரு பிரீச்சர் ஏன் வெளியில வந்தார்னா சரண்டர் ஆனதுனால நன்மைட்ட சரண்டர் ஆனதுனால நன்மைட்ட சரண்டர் ஆகுங்க ஏதோ ஒரு புதிய காரியம் வெளியே வரப்போகுது ஆமென் தேவன் என் குடும்பத்துல ஒரு புதிய காரியத்தை செய்யணும் என் குடும்பத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் என் தொழில ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னு சொன்னா எந்த எதிரியோடையும் மோத வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என் நண்பனா இருக்கிற என்னுடைய நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற என்னுடைய சிநேகிதரா இருக்கிற எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகி நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போறேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலகம் பாருங்க மகா கேவலமான உலகம் ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல யார பாய்க்குது யாரு குறைமா வாய திறக்கிறான் ஒரு கஷ்டம் வந்தா கடவுள் ஒருத்தர் இல்லையா போயா கடவுள் இருந்தா ஏ அப்படி கஷ்டத்தை நினைச்சான் கொடுக்குறான் கொடுக்குறான் நான் ஒரு வீட்டுல ஒரு தம்பிக்கு பாவம் முடியல அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே வாலிப பையன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப கண்ணே உனக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சார் இந்த ஜெபம்லாம் வேணாம் சார் கடவுள் இருந்தா ஏன் சார் இந்த கஷ்டம் எனக்கு நினைச்சிருக்குன்னா வந்திருக்க அல்ல சும்மா சார் எந்திரிச்சு போயிட்டான் வாழ்க்கையில ஒரு குறை வந்தோன்னு முதல்ல யாரை எதிர்க்கிறான் தேவனையே எதிர்க்கிறான் ஆனா கஷ்டத்தின் மத்தியில கடவுளை எதிர்த்து எதையும் சாதிக்க போறது இல்ல கஷ்டத்தின் மத்தியில கடவுளுடைய பாதத்துல சரண்டர் ஆகிறான் பாருங்க அவனுக்கு தான் புதிய வாசல தேவன் என்ன செய்ய ஆமென் உண்டாக்கி தருகிறார் Hallelujah. 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 விருப்பம் நினைச்ச மாதிரி என்ன செய்யல நடக்கல நான் கற்பனை பண்ண மாதிரி எந்த ஒரு காரியத்தை எனக்கு நீங்க என்னன்னா செய்யல உங்களை எதுக்கு நான் கும்பிடணும் நான் நினைச்ச மாதிரி என் புள்ள வாழல உங்களை எதுக்கு நான் கும்பிடணும் நினைச்ச மாதிரி என் தொழில் எனக்கு வியாபிக்கல உங்களை எதுக்கு நான் கும்பிடணும் நீ சாமியா இருந்தா எனக்கு நல்லது செய்ய உலக மனுஷனுக்கு கஷ்டத்தின் மத்தியில கடவுளை கேள்வி கேட்கறது ஈஸியா போச்சு அவனுக்கு தேவையான எல்லா பதிலையும் பெற்றுக்கொள்ளணும் அவன் கடவுளுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறப்ப சரண்டர் ஆகிறப்ப அவன் நினைச்சு பார்க்காத ஒரு மனுஷனை கத்துறவனை எழுப்ப வல்லவரா ஆமென் அப்படி ஒரு மனுஷன் எனக்குள்ளா இருக்கிறான் அப்படி ஒரு தெய்வீக சக்தி எனக்குள்ளதான் உறங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படி ஒரு மகாபெரிய பராக்கிரமசாலி எனக்குள்ளதான் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறான் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறப்போ அவருடைய பாதத்துல சரண்டர் ஆகிறப்போ அந்த மறைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை அந்த மறைஞ்சிருக்கிற பெரிய சக்திய அந்த மறைஞ்சிருக்கிற பராக்கிரமசாலிய அந்த மறைஞ்சிருக்கிற ஊற்ற என் ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார் இன்னைக்கு வல்லமையா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு எலும்பி பிரகாசிக்கிற எல்லா பாத்திரங்களும் தீமையை எதிர்த்து நின்று பெரிய ஆளாகல அது உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு தான் அந்த புத்தி ஒருத்தன் எனக்கு மேல நினைச்ச கூடாது எழும்ப கூடாது எனக்கு போட்டியா யாரும் அவனை நான் நசுக்குவேன்னு சொல்லி அப்படிப்பட்ட புத்தி அப்படிப்பட்ட ஸ்வாவம் அடுத்தவனை அடிச்சு அவன் முதுகுல ஏறி என்ன செய்யணும் நிக்கணும் நிக்கணும் அது உலக வழக்கம் எதிரியோட மோதி எதிரியோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சு அவனை ஜெயிச்சு அவனை ஜெயிச்சு பெரியாளாகிறது உலகத்தினுடைய யுத்தம் ஆனா தேவனுடைய யுத்தம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அவர் நன்மையாகிய உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிற உன் சிநேகிதராகிய என்னோடு கூட உடன்படு என்னோடு கூட இணைஞ்சிரு என்னோடு கூட சரண்டர் ஆகு என்னோடு கூட பழகு பழகி 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 வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனா நான் ஈசாக்கு பெலிசரோட மோதியா பெரியாளானா பெலிசர் சண்டைக்கு வந்தப்ப என்ன செஞ்சிட்டான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டான் ஒன்னு ஏசாக்கு ஒன்னு ஏசேக்கு இன்னொன்னு சித்னா சித்னா வாக்குவாதம் சண்டை பிரச்சனை வர்றப்ப எல்லாம் இல்லப்பா நான் உன்னோட மோத விரும்பல நான் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறேன் நான் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு போறப்ப தேவன் தோன்றினார் பாருங்க ஒரு ஊற்று கர்த்தர் தேசத்துல பழகி பெருகும்படி அவனுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார் அதுக்கு பேரு ரெகபோத் யாரு உங்களுக்கு எதிரா ஏதோ ஒரு காரியத்துல கடுமையா நீங்க மன உளைச்சலோட பாதிக்கப்பட்டு நீ கால வந்திருக்கீங்க
ஏதோ ஒரு காரியம் உங்க மனசு உறுத்துது, உண்டு இல்லைன்னு ஆக்கிரணுன்றாங்கிற கொதிப்பு உள்ள இருக்கு. தேவன் சொல்றார், அவனோட நீ என்ன செய்யணும், எதிர்த்து மோதாத, அந்த தீமைக்கு எதிர்த்து என்ன செய்யாத, நிக்காத. நன்மையாகிய என்னிடத்துல சரண்டராக, உன்னுடைய பெரிய சக்தியா, உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த மகா பெரிய என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வேன், நான் மாற்றுவேன். நல்ல விஷயத்துக்கு பயன்பட வேண்டிய உன்னுடைய இந்த தெய்வீக ஆற்றலை ஒரு கீழ்த்தரமான மனுஷனோட மோதி நீ என்ன செஞ்சிடாத, இழந்துடாத, அமைதலாயிருன்ற ஆண்டவர். ஆமென். வாழ்க்கையில கஷ்டமான தருணங்கள்ல கடவுளையோ நமக்கு தீமை செய்கிற மனுஷர்களை எதிர்த்து நிக்க துணியாம கர்த்தரிடத்துல சரண்டர் ஆனோம்னு சொன்னா, என் அறிவுக்கும் என் புத்தி கேட்டாத மகா பெரிய ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செஞ்சு, என்ன பகைச்சவங்க மத்தியில, என்ன தூஷிச்சவங்க மத்தியில, என்ன எதிர்த்தவங்க மத்தியில, என்ன உயர்த்தி அவனால தொட முடியாது, அவனால எட்ட முடியாத ஒரு உயரத்துல கொண்டு போய் என்னை அமர்த்த என் ஆண்டவர் போதுமா. குதிக்கிறான்னா தொடர துரத்தலுக்குனால ட்ரை பண்றான். யோசேப்பு வீட்டுல இருந்தப்போ அவன் ஏன் தொட முடிஞ்சுன்னா, தொடர துரத்துல இருந்தனால தொட்டான். எகிப்தினுடைய ஆளுநர் அமர்ந்து இருக்கிறப்ப தொட முடியுமா அவன? அந்த உயரம் சாமானிய மனுஷனால எட்டக்கூடிய உயரம் இல்ல, அது கர்த்தரால யோசேப்புக்கு உண்டான உயரம் அது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு உயரத்துல அவரிடத்துல சரணடைகிற மனுஷனுக்கு ஒரு உயரம் வச்சிருக்கிறார். அந்த உயரம் எதிரிகளால் கூட எட்ட முடியா உயரம். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். இப்படி ஒரு பிளஸிங், இப்படி ஒரு மகிமை, இப்படி ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு உயர்வு எனக்கு உண்டு அப்படிங்கறத உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஏதோ சவுலுக்கு எதிராக எழுப்பி நின்று கலகம் பண்ணி ராஜாவாக விரும்பல. அப்சலோம் ராஜாவானான்னா இருக்கு, ஆனா தாவீது கர்த்தர் ராஜா வாக்கினார்னு இருக்கு. தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய சித்தம், அவர் எப்படிப்பட்ட மனுஷனா நான் உருவாகணும்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட மனுஷனாவே என்ன மாத்திர. தாவீது சவுலுக்கு எதிராக கலகம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் யாருக்குள்ள இல்ல, தாவீதுக்குள்ள இல்ல. தாவீதுக்குள்ள ராஜா வாங்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்குள்ள கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு அது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசி 1 Samuel 16:1 வாசிக்கிறோம், ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் எனக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டு, நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. வசனம் இப்படித்தானே இருக்கு, அது யாருக்கு உண்டான வெளிப்பாடு? 1 Samuel 16:1 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், இவன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமேயனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். என்ற ராஜாவாக விருப்பம் தாவீதுக்கு இல்ல, ஆனா அவன் ராஜாவா தெரிந்து கொண்டது யாரு? கர்த்தர். இட் வாஸ் தி பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். தேவனுடைய பரிபூரண சித்தம். ஒரு மேய்ப்பனா இருக்கிற இப்படி ஒரு மிஞ்சின ஒரு எண்ணம் உனக்கு வரலாமா அப்படின்னு மனுஷன் பார்த்து என்ன செய்யலாம், கேட்கலாம். உங்க அப்பாவோட கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற இப்படி ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு பெரிய ஆசை என்ன செய்யலாமா, வரலாமா? இந்த இந்த உன்னால முடியாது இருக்கிற நிலைமையில நீ ஒரு பெரிய கொம்பு எனக்கு என்ன செய்யப்படலாமா, ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி உலகம் கேட்கலாம். ஆனா கவனிங்க, இது ஆசை இல்ல, கர்த்தர் தாவீது மேல வச்ச அபிஷேகம் இது. பெரிய காரியத்துக்காக தாவீது ஆசைப்படல, ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஒரு பெரிய காரியத்தை என்ன கொண்டு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறது வேற, ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது வேற. ஆமென்.
தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுறது என்னோட சுய விருப்பத்தின்படி வந்த காரியம் இல்ல அது தேவனுடைய திருவிழா சித்தம் you are anointed by god Hallelujah. நீ தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க Hallelujah. Hallelujah. ஆசைக்கு காரணம் சுய விருப்பனா அபிஷேகத்துக்கு காரணம் தேவனுடைய திருவிழா சித்தம் இந்த சித்தத்தை எடுத்து நிக்கிறது யார் எடுக்கிறது சமனா தேவனே எடுக்கிறதுக்கு சமம் Hallelujah. Hallelujah. இந்த ஆலோசனையும் இந்த காரியமும் மனுஷரால உண்டாயிருந்தா அதை எதிர்க்க முடியாது அதை எதிர்த்து நிற்க முடியும் அதை ஒழிக்க முடியும் ஆனா தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை எதிர்த்து நிற்க உங்களால் கூடாது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் கமலியல் என்னவளோ அருமையான ஒரு ஆலோசனையை சொல்றாரு பாருங்க 38 வாசிப்போம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்க இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானா ஒளிந்து போம் தேவனால் உண்டாயிருந்ததானா அதை ஒளித்து விட உங்களால் கூடாது தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார் மனசுல வந்த இந்த எண்ணம் அவன் திராணிக்கு மிச்சமான அவனுடைய தகுதிக்கு மிஞ்சின எண்ணம் இல்ல அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே என்ன கடவன் என்ன கடவன் அவன் மேல தங்கியிருந்த அபிஷேகம் அவனு குறிச்ச வெளிப்பாடு இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்குள்ள சிருஷ்டிச்சு அவன் தான் என்ன வேண்டிய எண்ணத்துக்கு மிஞ்சி எண்ணின மனுஷன் அல்ல ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா இருந்த மனுஷனுக்கு இப்படி ராஜாவாகணுங்கிற ஒரு பெரிய எண்ணம் வருதுன்னா இந்த எண்ணத்தை அவனுக்குள்ள போட்டதே அவன் மேல தங்கி இருந்த கர்த்தருடைய அபிஷேகம் அது ஆசையின் விளைவு அல்ல அவன் அபிஷேகிக்கப்பட்டதனுடைய விளைவு அது ஹல்லேலூயா சோ எதுக்கு எது ஆதாரமா இருக்கணும் ரொம்ப முக்கியம் என் மனசுல வர்ற எண்ணங்களுக்கு என் விருப்பம் அசிவாரமா இருக்க கூடாது என் மனசுல வர்ற எண்ணங்களுக்கு என்ன குறிச்ச தேவ சித்தம் ஆதாரமா இருக்கிறப்ப என்ன கொண்டு தேவன் செய்கிற காரியத்தை எதிர்த்து நிக்க யாராலும் முடியாது சுய விருப்பம் எவ்வளவு டேஞ்சர் ஆனதுன்னா சுய விருப்பத்தின்படி நம்ம கற்பனை எவ்வளவு அதிகமா வளர்க்கிறோமோ அவ்வளவு கொள்ளவு நம்முடைய எண்ணங்களுக்கு நாமளே சிறைப்பட்டுருவோம் You will become a captive of your own thoughts. உன் சுய விருப்பத்தின் அடிப்படையில் உனக்குனையே உண்டு பண்ணி கொண்ட எண்ணங்களுக்கு நீ யாராயிருவ அடிமை கைதி ஆயிருவ அந்த அந்த கைதி அந்த கைதியை சிறப்படுத்தி வச்சிருக்கிறது எதுனா என் மைண்ட்ல வந்த எண்ணமே என்ன பண்ணி வச்சிருக்கு என்ன கை கைதியாக்கி வச்சிருக்கு ஆனா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை எந்த மனுஷன் வெளிப்பாடப்படுறானோ அவன் சிறைப்பட மாட்டான் அதே எந்த எண்ணங்கள் மனுஷிக எந்த மனுஷிக எண்ணங்கள் ஒரு மனிதனை சிறைப்படுத்துதோ அதே மனுஷிக எண்ணங்கள் அல்ல தெய்வீக எண்ணங்களுக்கு ஒரு மனிதனை விடுதலையாக்குற ஆற்றல் உண்டு ஆமென் ஆமென் சொல்லுங்க ஹalleluya சுய விருப்பத்தின்படி நானா கட்டின மனக்கோட்டை என்ன 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 சிறைப்படுத்தினா தேவ சித்தத்தின்படி எனக்கு உண்டான வெளிப்பாடு என் மனசை டெலிவர் பண்ணுது ஆமென் அதனால தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை ஒரு மனுஷன் வசனத்தின் மூலமா அறியறப்ப எல்லாம் அவனுக்குள்ள விடுதலை சந்தோஷம் சமாதானம் பொங்குது அவனை அவனே விடுவிச்சுக்கிறான் சவுல் ஒரு நாள் விடுதலையோட இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு அசித்தாவை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அவனை அலக்கழிச்சுக்கிட்டே சுய விருப்பங்களின் அடிப்படையில் அமைஞ்ச அந்த எண்ணங்களுக்கு அவனே கைதியா இருந்தார் ஆனா தாவீது பாருங்க எப்பவுமே ஃபுல்லா டெலிவரன்ஸ் தான் அவர் ஊழியம் என்ன ஊழியம் தான் விடுதலை ஊழியம் தான் யாருக்கு விடுதலை சில சில எண்ணங்கள் மனுஷிகமானது சில விருப்பங்கள் நமக்குள்ள எழுதுறதே நம்மளை சிறைப்படுத்த ஆனா சில தெய்வீக எண்ணங்கள் நமக்குள்ள எழுவதை நம்மை விடுதலையாக்க ஆமென் விசுவாசிக்கிறீங்களா ஹல்லேலூயா 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 இதான் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல் 5 முடிய
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் எல்லாரும் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும், எப்படிப்பட்ட எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகளா இருக்கிறோம், சிறைப்படுத்துகிறவர்களா. சிலர் எண்ணங்களுக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் தங்களுடைய எண்ணங்களை சிறைப்படுத்துறாங்க. ஆமென். சொல்லுங்க, எண்ணங்களுக்கு சிறைப்படுவது வேறு, எண்ணங்களையே சிறைப்படுத்துவது வேறு. ஆமென். சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்துறாருங்கிற நிச்சயம் இருக்குல்ல இவ்வளவு காலத்துல. ஆமென். சத்தத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யற அந்த அந்த ஒரு 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 நிச்சயத்தை கடவுள் ஆவியில கொடுத்திருக்கிறாருல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இப்படி இருக்கிறப்ப நீ ஒண்ணு என்ன செய்யாத, பயப்படாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் ஆண்டவரே நாங்க சிறைப்படுத்தி உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின் மையத்துல உமக்கு அர்ப்பணிச்சு, உமக்கு கீழ்ப்படிஞ்சு, உமக்கு ஒப்பு கொடுத்து, உம்மிடத்துல சரணடைஞ்சு நாங்க நிக்கிறோம். நாங்க பிழைக்கும்படியான ஒரு ஊற்ற நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டுல சித்தத்துக்கு கீழ்ப்படியாம வீட்டுல இருந்த இஸ்மவேலுக்கு இல்ல, சித்தத்துக்கு கீழ்ப்பிணிஞ்சு வனாந்தரத்துல அலைஞ்ச இஸ்மவேலுக்கு தான் கர்த்தர் துறவை காட்டினார். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சித்தத்துக்கு கீழ்ப்படியாம வீட்டுல இருந்த ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் கர்த்தர் துறவை காட்டல. கஷ்டமா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்பிடிஞ்ச அந்த ஆகாருக்கு தான் தேவன் அதை காட்டினார், துறவை காட்டின. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாம வீட்டுல இருந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் மோரியாமலையில இருந்த ஆட்டு கடாவை கத்தர் என்ன செய்யல, காட்டல. ஆனா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு கீழ்ப்பிடிஞ்சு அவருடைய சித்தத்துக்கு சரண்டர் ஆகி தம் மகனோட மோரியாமலையில ஏறி அவனுக்கு கத்தர் சொன்னபடியே தான் பிள்ளைக்கு எதிராக கத்திய உயர்த்தின ஆபிரகாமுக்கு தான் புதர்ல கொம்புகள் சிக்கி கிடந்த ஒரு கடாவை கத்தர் என்ன செஞ்சார், எனக்காக ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்கனவே he prepared already. Amen. ஆண்டவர் சொல்றார், உனக்குரிய ஆசீர்வாதத்தை இனிமே நான் ஆயத்தப்படுத்த போறது இல்ல, அது ஏற்கனவே ஆயத்தமாகி காத்திருக்கு. Hallelujah. நீ எப்ப சித்தத்தை அறிஞ்சு எனக்கு சரண்டர் ஆகி நீ என்னைக்கு என்னுடைய பாதையில உன்னுடைய அடியெடுத்து வைக்க தூங்குவியோ அன்னைக்கு தான் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பந்திக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நான் அமர பாய்ப்பேன். Hallelujah. 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 விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். முழுசா முழுசா கரஞ்சறேன் ஆண்டவரே, முழுசா. ஆண்டவர் சொல்ல, நான் சுயமா நான் ஒண்ணு செய்யறதே பிதாவுடைய சித்தத்தின்படியே நான் என்ன செய்ய காரியத்தை செய்யறேன், பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யறதுதான் என்னுடைய போஜனமா இருக்கு, இதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய வாழ்க்கையில ஏன் அவ்வளவு கிரியனா, அவர் சுயமா எதையுமே செய்யல, ஓய்வினால கிரியை செய்யறது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. பெதசா குளத்துல அஞ்சு மண்டபம், அந்த மண்டபத்துல இருந்த ஒரு வெகு காலம் 38 வருஷமா வியாதியா படுத்து கிடந்த ஒரு மனுஷனை எழுப்புறாரு. அவங்க கேக்குறாங்க, ஓய்வினால சுகமாக்குறது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் நியாயத்தை குறிச்சு பேசுறான், ஆனா அவர் பிதாவுடைய நீதியை குறிச்சு பேசுறாரு. நியாயத்தை கொண்டு எங்கேயோ போடு, இந்த நாள்ல என்ன சுகமாக்குறது பிதாவுடைய நீதி ஓய்வு நாள்னு என் பிதா ஓஞ்சிருக்கல, என் பிதா இன்னைக்கு கிரியை செய்யறாரு, அதனால நானும் கிரிய செய்யணும். ஓய்வு நாள்னா பிதா இன்னைக்கு ஓய்ந்து இருக்கணும், ஆனா இந்த நாட்கள்ல என் பிதா ஓய்ந்து இருக்காம என்ன கொண்டு கிரியை செய்யறாரு, நான் எப்படியா ஓய்ந்து இருக்க முடியும்னு கேக்குறாரு. சித்தம் சித்தம் சித்தம்
சித்தம் சித்தத்தை தவிர வேற எதுவுமே ஆண்டவருக்கு இல்ல அவருடைய சுவாசம் வந்தது சித்தத்தினால அவர் வாழ்ந்தது சித்தத்தினால அவர் சுவாசத்தை விட்டது சித்தத்தினால திரும்ப உயிர்த்தெழுந்தது சித்தத்தினால இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்றது சித்தத்தினால இனிமே வரப்போறது சித்தத்தினால இனிமே நித்திய நித்தியமா வாழ போறதும் சித்தத்தினாலேயே தேவ சித்தத்தை தவிர அவருக்குள்ள வேற எந்த சுய விருப்பத்து கிடமே இல்ல அதனால யுகத்தை மாத்தினார் ஆமேன் இன்னைக்கு இது போல முழுமையுமா கத்திருக்கு சரணடைகிற அந்த ஒரு முழு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்குன்னு சொன்னா நமக்குள்ள இருந்து என்ன வெளியில வருங்கிறத கர்த்தர் ஒருத்தர் தான் அறிவார் ஹல்லேலூயா அது வெளியில வர்றது என்ன மட்டும் போஷிக்காது எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா கர்த்தர் என்ன முன்குறிச்சிருக்கலாம் பரிபூர்ணி Thank you, Jesus. We thank you, Jesus. Congenero. Under number three, pace your clare. Stotra Mananga, Nandri Andore. In order, Visheshman of Italy, able to create a mock stotra andore. Eller and thank Pandanga Congenero. Hallelujah. Ulabrare. Epudalam Kudi Varugromo. Samugo. நம்மத்தில உலாவுறாரு அவருடைய சப்தத்தை நாம கேட்கும்படி கிருபை செய்கிறாரு வசனத்தின் மூலமா நம்முடைய மனசை அப்படி கொழுந்து விட்டு எரிய செய்கிறாரு அவர் நம்மோட பேசினாருங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அவர் பேசின பொழுது கொழுந்து விட்டு எரிகிற என் மனசுதான் எந்த காரியத்தால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் தீமையோட நான் எதிர்த்து நிக்காம உங்களிடத்துல சரண்டர் ஆகிற ஆண்டவரே உம்மிடத்துல நான் சரண்டர் ஆகிற ஆண்டவரே தீமையோட மோதி தோற்று போறதை விட தீமையை எதிர்த்து நின்று தோற்று போறதை விட நன்மையினிடத்திலிருந்து நன்மையினிடத்துல சரண்டர் ஆகி தீமை என்ன தொட முடியாத ஒரு உயரத்துக்கு உயர்றது பாக்கிய ஆண்டவரே திரும்பவும் ஆண்டவர் வலியுறுத்துற தீமையை எதிர்த்து தோற்று போறதை விட நன்மை இடத்துல சரணடைஞ்சு தீமை நம்மளை தொட முடியாத ஒரு உயரத்துக்கு உயர்வடைகிறது பெரிய பாக்கியம் உயர்த்தின யோசேப்ப எந்த மனுஷனாலும் தொட முடியாது கர்த்தர் உயர்த்தின மோசே எகிப்தில மிகப்பெரிய சக்தி கர்த்தர் உயர்த்தின சாமுவேல் மகாபெரிய மனுஷன் கர்த்தர் உயர்த்தின ஈசாக்கின் இடத்துல அவனை எதிர்த்தவங்க வந்து சொன்னாங்க நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராமே Thank you Jesus சுய விருப்பத்தை மையமா வச்சு எங்களுக்குள்ள எழுந்த எல்லா கசப்புணர்வுகளையும் அங்க என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எங்களை என்ன வச்ச எல்லா எங்களுடைய சுய எண்ணங்களை இந்த நாட்கள் நம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே சவுல் சொன்னது போல நான் என்ன செய்ய நீர் சுத்தமா இருக்கிறேன் சொல்லும் நான் கேட்கிறேன் என்கிற அந்த பரிபூர்ண சரணாகதி ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்குள்ளும் காணப்படுவதாக உண்மையா உடைய பாதத்துல சரண்டராகிற பிள்ளைகளுக்கு நீ வச்சிருக்கிற நிராயத்தம் நீ வச்சிருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா நீ திறக்கும்படி காத்திருக்கிற அவர்களுக்கு காண்பிக்க காத்திருக்கிற ஆண்டவரே ஊற்று கண்களுக்காக ஸ்தோத்திரம் அவர்களுக்கு காண்பிக்கும்படி நீர் மறைத்து வைத்திருக்கிற கொழுத்த கடாக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே
கொளுத்த கடாக்களுக்காக ஸ்தோத்திரம். வேலை நீங்க நினைச்ச மாதிரி காரியம் நடக்கலன்னா அதை நினைச்சு கொதிக்கிறத கொந்தளிக்கிறத விட்டுட்டு டாடி உங்க சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தத்தின்படியே எங்களுக்காக கடவுதுன்னு சொல்லி நாம அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக அமைதி நமக்குள்ள உருவாவதற்கு ஏதுவான வெளிச்சங்களை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. மண்ணோடு ஒட்டி இருக்கிற நம்முடைய ஆத்துமாக்கள் அவருடைய வசனத்தை கொண்டு உயிர்ப்பிப்பாராக. கண்ணியில சிக்கி இருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை அவருடைய வெளிச்சத்தை கொண்டு தெறிக்க செய்வாராக. கண்ணி தெறிக்கட்டும், ஆத்துமாக்கள் தப்பிக்கட்டும். ஆண்டவரே, காலை நேரத்துல எங்களோடு நீ பேசின அந்த ஒவ்வொரு வாக்கியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து மாலை ஆராதனையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாக்கின்படி இந்த வாரம் முழுவதும் எங்க செயல்பாடுகள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும். என்